இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் கிறிஸ் லேங் ப்ரொமோட்டர். நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஒரு ரெண்டு மாடி வீடு தான் பார்க்குறீங்க. ரெண்டு வீடாக இருக்குது, மேலே ஒரு வீடு, கீழே ஒரு வீடு. ரெண்டு வீடு, ரெண்டு தனித்தனி மீட்டரில் இந்த வீடை அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது கார் பார்க்கு, கொஞ்சம் பழைய வீடு. வீடு புது மாடலில் தான் அமைச்சிருக்காங்க. ரெண்டு பெட்ரூம் வச்சு அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே. இது சீலிங். நம்ம கார் பார்க்கில் அமைஞ்ச சீலிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல மாடலாக வீட்டை அமைச்சிருக்காங்க. மொத்தம் ரெண்டரை சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரெண்டரை சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேலே ஒரு வீடு, கீழே ஒரு வீடு. இது வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறோம். எல்லாமே மார்பிள் தான் போட்டிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு, ரெண்டு பெட்ரூம். அதில் ஒரு பெட்ரூமு சிம்பிளாக அமைச்சிருக்காங்க, சின்ன பெட்ரூமாக இருக்குது. ஒரு ஹாலு, இன்னொரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. வெளியே ஒரு வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு பாத்ரூமும் இருக்குது. கிச்சனு பெரிய கிச்சனாக அமைச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் இந்த வீடு. ஒரு நம்ம இந்த வீடு வாங்கினா ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் கொடுக்கணும். பெயிண்டிங் கொடுத்துட்டு நம்ம இந்த வீட்டில் வந்து குடியிருக்கலாம். எல்லா வசதியோட வீட்டை சுற்றி வர மாதிரி உங்களுக்கு இடம் விட்டுருக்காங்க. விட்டு தான் வீடை அமைச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், கிச்சன் எல்லாம் பெரிய கிச்சனாக இருக்கும். நம்ம ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு. பெயிண்டிங் கொடுத்தாச்சுன்னா மேலே ஒரு வீடு, கீழே ஒரு வீடு. வீடு மேலே வீடு நல்ல அழகாக மாடலாக அமைச்சிருக்காங்க. மொத்தம் 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க அந்த வீட்டுக்கு. 2.5 செண்டு, ரெண்டு மாடி வீடு, 2 மீட்ரு அமைச்சு தனித்தனி வீடு தான். நம்ம வாங்கி நீங்கள் வீடை வாடகைக்குனாலும் கொடுக்கலாம். வாடகை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 4000-5000 ரூபாய் வரை வாடகைக்கு போகக்கூடிய இந்த இடம் தான் இது. நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பேக் சைடில் தான். இந்த என்ஜிஓ காலனி சொல்லும்போது பேக் சைடு இல்லை, என்ஜிஓ காலனி இடம் கிடையாது, அதுக்கு அடுத்த ஊர். நான் என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது மாடியில் இருக்க வீடை நீங்கள் பார்க்குறீங்க. இது சிட் அவுட்டு, 2வது மாடியில் நமக்கு மின் பக்கத்தில் சிட் அவுட் அழகாக அமைச்சிருக்காங்க. வெளியே உட்கார்ற மாதிரி எல்லா வீடும். நான் ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுக்கணும். எல்லாமே பக்கத்தில் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது. பாதை வசதியும் உங்களுக்கு பெரிய பாதையாக இருக்கும். 20 அடி பாதை உங்களுக்கு இந்த வீட்டுக்கு முன்னே அமைஞ்சிருக்கு. தார் ரோடு தான், முன்னாடி போட்ட தார் ரோடு தான். இது கிச்சனு, மாடியில் இருக்க கிச்சனு சிம்பிளாக இருக்குது. ஒரு பெட்ரூமு மாடியிலையும் உங்களுக்கு வீடு, ரெண்டு வீடாக நீங்கள் வாடகை கொடுக்கலாம். அப்படி அழக வாடகை கொடுக்க மாதிரியும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இல்லைனா ஒரு கீழே நீங்கள் இருந்துக்கிட்டு மேலே நீங்கள் வாடகை கொடுத்துக்கலாம். வெளியோட தான் படி அமைச்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு. மொத்தம் 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க. 2.5 செண்டு இடம் தான் இது. பக்கத்திலே டிடிசி அப்ரூவல் பிளாட்டு போட்டிருக்காங்க. 1 செண்டு 9 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இது 2.5 செண்டு இடம் இருக்குது. நேர் பக்கத்தில் வீட்டிலேருந்து பார்த்தா அந்த டிடிசி அப்ரூவல் பிளாட்டு தெரியும். இந்த மார்க்கெட் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஆனால் 40 லட்சம் சொல்லும்போது நமக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதனால் நம்ம கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் இந்த வீடை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ஜிஓ காலனி பக்கத்தில் வீடு வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா யாருக்காவது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தனா எல்லாமே கிளியராக எடுத்திருக்கோம். வெளியுள்ள படி எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்லேருந்து சார் வந்து உங்களுக்கு வீட்டை காமிச்சு தருவாங்க. வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நேரடியாக அந்த வீட்டு ஓனரை வர சொல்லி சாரும் உங்களுக்கு விலை கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க. விலை குறைஞ்ச ப்ரைஸில் உங்களுக்கு எஞ்சகாலனி பக்கத்தில் அந்த வீடு வந்திருக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு இவான்ஸ் ஸ்கூல் இருக்குது. பறக்க பக்கத்தில் உங்களுக்கு பேங்க் இருக்குது.